வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்டெக்ரேஷன். இன்டெக்ரேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் எப்படின்னா, ஒரு குவான்டிட்டியை கண்டுபிடிக்கணும்னா ஸ்மால் ஏரியா, ஸ்மால் இன்டர்வலில் அதை அந்த குவான்டிட்டியை பார்ப்போம், அதை டோட்டலாக இன்டெக்ரேட் பண்ணோம், ஃபுல் ஏரியாவுக்கும் கிடைக்கும். இந்த அப்ரோச்சை தான் நம்ம ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லைக் டிஃபரன்ஷியேஷன். ஸோ வாட் இஸ் இன்டெக்ரேஷன்? சப்போஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் இன் எக்ஸ், தென் வீல் டேக் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ்னா இது என்ன பண்ணுவோம், வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஒய் வித் ரெஸ்பெக்ட் எஸ், தட் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் எஃப் டேஷ் எக்ஸ், தட் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ இதை இன்டெக்ரேட் பண்ணோம்னா டிஒய் பை டிஎக்ஸ் இதையும் இன்டெக்ரேட் பண்ணோம், ரெண்டு பக்கமும் இன்டெக்ரேட் பண்ணணும். And integration of f dash x is equal to f of x. இங்கே வந்து வரும் integration of d by dx of y. Integration, differentiation are reverse. இது வந்து இன்டெக்ரேஷனாக எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது, டிஃப்ரென்ஷியேஷனாக எல்லாத்தையும் பிரிக்கிறது. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன், இது வந்து இன்டெக்ரேஷன், இது டிஃப்ரென்ஷியேஷன், ரெண்டும் ரிவர்ஸில் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று எதிரானது. ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இட் மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி அதை இன்டெக்ரேட் பண்ண சேம் ஃபங்க்ஷன் நமக்கு கிடைக்குது. சப்போஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள், 10x² y இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் இன் எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு f of x, that is 10x² plus 6x plus 2. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன பண்ணுவோம், dy by dx is equal to, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா f dash x, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் 10 into 2 into x power 2 minus 1 plus 6x plus 0 constant. So this is equal to 10 into 2, 20x plus 10, 20x plus 6. So this is dy by dx is equal to f dash x, dy by dx. இதை இப்போ இன்டெகிரேட் பண்ணோம்னா, மறுபடியும் இதை இன்டெகிரேட் பண்ணால் இதையும் இன்டெகிரேட் பண்ணணும். How this is also to be integrated is equal to integration 20x plus c, 20x plus 6. So, if they integrate problem, this will become y, this will become f of x, since integration of f dash x is equal to f of x. F of x differentiate panna in the idu varum, adha differentiation integrate pannona marubadi adu vandrum. F dash x is equal to integration of 20x plus 6 with respect to dy by dx in differentiation kida porra with respect to inge vandu multiplication pandrom. So the integration of x power n avaru, integration of x power n with respect, see this is we are integrating this function dx, அதோட ரிசல்ட் என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பவர் இருக்குல்லையா, அங்கே முன்னாடி டிஃப்ரென்ஷியேஷனில் மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை த பவர், இங்கே பவர் ப்ளஸ் 1 டிவைட் பை சேம் பவர் ப்ளஸ் 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஏன் கான்ஸ்டன்ட் போடுறோம், இன்டெக்ரேஷனில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று இன்டெஃபினிட் இன்டெக்ரேஷன், இன்டெஃபினிட் இன்டெக்ரேஷனை இன்டர்வல் ப்ளஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி, அதை இன்டெஃபினிட் டெஃபினட்டாக சர்டன் கிவன் இன்டர்வல் மைனஸ் 1 டு ப்ளஸ் 2 அந்த இன்டர்வல், அதுதான் டெஃபினட் இன்டர்வல். அது லேட்டர் ஸ்டேஜில் பார்ப்போம். ஸோ இதை நம்ம பண்ணோம்னா திஸ் வில் பிகம் 20 கான்ஸ்டன்ட் அப்படி வச்சிடணும், எக்ஸ்க்கு பவர் 1, ஸோ பவர் 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 இதை இன்டெகிரேட் பண்ணிட்டோம், ப்ளஸ்
சிக்ஸ் எப்படி இருந்தால் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் ஜீரோ. அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் ஜீரோ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஜீரோ ப்ளஸ் ஒன். ஸோ இது திஸ் வில் பிகம் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் ஜீரோ ப்ளஸ் ஒன் பை ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன். ஏன் கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் நம்ம போடுறோம்? ஃபார் இன்டெஃபினட் இன்டெக்ரல் வில் புட் தி கான்ஸ்டன்ட் ஒய் பார்ப்போம். நம்ம இஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. அதுதான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஒய் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் பண்ணால் ஒய் வருது, எஃப்டேஷ் எக்ஸ் பண்ணால் எஃப்எஃப் எக்ஸ் வருது. அப்போ எல்லாம் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும்போது ரெண்டு பக்கமும் பண்ணணும். ஸோ தேர் ஃபார் ஒய் இஸ் ஈக்குவல் டு டென் எக்ஸ் ஸ்கொயர். திஸ் பிகம்ஸ் டென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இன்டெஃபினட் இன்டெகிரலில் கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் இதுக்கு தான் போடுறோம். ஏன்னா கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப ஜீரோ வந்துடுது, பட் ஜீரோலேருந்து நம்ம திரும்பி அந்த கான்ஸ்டன்ட் போக முடியாது. பட் கான்ஸ்டன்ட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வித் த கிவன் கண்டிஷன், இனிஷியல் அண்ட் ஃபைனல் கண்டிஷன். அதை வந்து நம்ம டெஃபினட் இன்டெகிரலில் பார்ப்போம் எப்படி இந்த கான்ஸ்டன்ட்டை. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு இருக்குது. நமக்கு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணால் டென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் திஸ் கான்ஸ்டன்ட். நமக்கு கான்ஸ்டன்ட் கண்டிஷன் கொடுக்காது, கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க முடியாது. பட் கண்டிப்பாக நம்ம கண்டிஷன் கொடுத்தா இனிஷியல் அண்ட் ஃபைனல் இனிஷியல் அண்ட் ஃபைனல் கண்டிஷன் கொடுத்தா சியோட வேல்யூ டூன்னு கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் ஆஸ் ஃபார் அஸ் ரெஃபரன்ஷியல் கால்குலஸ் இஸ் கன்சர்ன். ஸோ சிம்பிளி நம்ம எப்படி எழுதலாம்? இன்டெஃபினட் இன்டெக்ரல் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு F dash x will continue to here. Then dy is equal to f dash x into and the dx anga kondu poirrom kondu ponaone and integrating both integrating y in a small amount of y when integrated, that is dy, summation of all small amount of y is equal to total y. So, apdi paakalana kuda integration and differentiation cancel pannidalam. Y is equal to integral f dash x with respect to dx is equal to f of x. Idha integration principle.